தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சிக்கிம் மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. முன்னிலை நிலவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், முன்னிலை நிலவரங்களை விவரியுங்கள். பூங்குழலி, சிக்கிம் மாநிலத்தினுடைய முன்னணி நிலவரம் வெளியாகி இருக்கிறது. மீண்டும் பிரேம் சிங் தமாங் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியிருக்கிறது. குறிப்பாக சிக்கிம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மொத்தமாக 32 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இதில் எஸ்கேஎம் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி 24 இடத்தை பெற்றிருக்கிறது. மற்றொரு போட்டி கட்சியான எஸ்டிஎஃப் ஒரு இடத்தை மட்டுமே பெற்றிருக்காங்க. இது முன்னணி நிலவரம் தான், லீடிங் என்றாலும் இது மொத்தமாக ஒரு சட்டமன்ற தொகுதியில் 15,000-20,000 வாக்காளர்கள் தான் சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற நிலையில் தற்போது முன்னணி நிலவரங்கள் கிட்டத்தட்ட 60% அளவிற்கு வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளதாக வந்து கூறப்பட்டுள்ளது. இன்னும் 1-2 மணி நேரத்துக்குள்ள வெற்றி நிலவரங்களும் வரும். அதற்கு முன்னதாக பிரேம் சிங் தமாங் வெற்றி வாய்ப்பை தக்க வைத்துள்ளார். மீண்டும் சிக்கிம் மாநிலத்தினுடைய முதலமைச்சராவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஏற்கனவே அவர் வந்து கடந்த 4 வருடங்களாகவே சிக்கிம் மோர்ச்சா கட்சியை மாநிலம் முழுவதும் வலுப்படுத்தி வருகிறார். குறிப்பாக 1975 சிக்கிம் மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு மாநிலத்தினுடைய உரிமைகளை மீண்டும் எடுப்பது, சிறப்பு அந்தஸ்து பெறுவது என்கிற விவரங்கள் தெரிவித்திருக்கார். இந்த இப்போ நம்ம அந்த மேப்பில் பார்க்குறோம், எஸ்டிஎஃப் பார்ட்டி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. மற்ற இடத்துல எஸ்கேஎம் கட்சியை பொறுத்தவரை சிக்கிம் மாநிலத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் சீனாவுடைய எல்லையாக இருக்குது. டோக்லாம் பகுதி, இங்கிட்டு நேபாளம் இருக்கிறது, கீழே இந்தியா இருக்கிறது. இது 3 நாடுகளும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான புவி அமைப்பை பெற்றிருக்கிற இந்த சிக்கிம் மாநிலத்தில் எஸ்கேஎம் கட்சி வெற்றி பெறும் வாய்ப்பில் இருக்கிறது. இந்நிலையில் முன்னணி நிலவரங்கள் குறித்து நம்மிடம் பேசுவதற்காக டெல்லி செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜீவ், வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் 2024 ஒரு முன்னோட்டமாக அருணாச்சல பிரதேசம் சிக்கிமில் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கி 2 மணி நேரத்திற்குள்ளாகவே கிட்டத்தட்ட சிக்கிம் மாநிலத்தில் முன்னணி நிலவரம், வெற்றி வாய்ப்பு யாருக்கு, யார் ஆட்சி அமைக்கப் போகிறார், முதலமைச்சராக யார் ஆகப் போகிறார் அப்படிங்கிற பல கேள்விக்கான விடை கிடைக்குது. சொல்லுங்க, அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்? பாலவெற்றிவேல், கண்டிப்பாக விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய மக்களவை தேர்தலுக்கு இடையே வந்துட்டு ஆந்திர பிரதேசம், அருணாச்சல் பிரதேசம், சிக்கிம் மற்றும் ஒடிசா உள்ளிட்ட சட்டப்பேரவை தேர்தல்களும் வந்துட்டு நடைபெற்றிருந்தது. இந்த அருணாச்சல் பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய 2 மாநிலங்களில் இன்றுடன் வந்துட்டு பதவிக்காலம் நிறைவடைவதன் காரணமாகவே முன்கூட்டியே இந்த 2 மாநிலங்களிலும் வந்துட்டு வாக்கு எண்ணிக்கையானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னோட்டமாகவே இந்த தேர்தல் முடிவுகள் வந்துட்டு பார்க்கப்படும். குறிப்பாக 2 மாநிலத்திலுமே வந்துட்டு ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் முன்னிலையில் வந்து முன்னிலை வகித்து வருகிறது. அருணாச்சல் பிரதேசத்தை பொறுத்தவரை பாஜக வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றது. இங்கு பொறுத்தவரை பேமா காண்டு தலைமையிலான பாஜக அரசு வந்துட்டு தற்போது ஆட்சியில் இருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த மாநிலத்தில் வந்துட்டு 10 தொகுதிகளில் வந்துட்டு வேட்பாளர்கள், அதாவது எதிர்கட்சி வேட்பாளர்கள் வந்துட்டு தங்களுடைய வேட்பு மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டதன் காரணமாக பாஜக வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக தற்போது காலையிலிருந்து இந்த வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில ஏற்கனவே பாஜக சுமார் 14 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. ஏற்கனவே 10 இடங்கள் வந்துட்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மொத்தம் 24 இடங்களில் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு முன்னிலை மற்றும் வெற்றி பெற்றதன் அந்த முடிவுகள் வந்துட்டு நாம் பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக அவர்கள் ஏற்கனவே குறைந்தது 20 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றாலே அவர்கள் வந்துட்டு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைய இருக்கக்கூடிய நிலையில அதீத அது பெரும்பான்மையுடன் வந்துட்டு மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த அருணாச்சல் பிரதேச சூழ்நிலை பொறுத்தவரை இருக்கிறது. இங்கு கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற இந்த வாக்கு எண்ணிக்கையில் பதிவான வாக்கு சதவீதத்தை பார்த்தோம் என்றால் 82.95% வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கின்றது. இது போன்ற ஒரு நிலையில்தான்
அடுத்து சிக்கிம் மாநிலத்தை பொறுத்தவரை வந்துட்டு நீங்கள் கூறிய போல பிராந்திய அந்த கட்சி வந்துட்டு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில இங்கும் அவர்கள் தான் மீண்டும் முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். 14 இடங்கள்ல தற்போதைய நிலவரப்படி 14 இடங்கள்ல அவர்கள் முன்னிலை வகித்து வரக்கூடிய நிலையில இங்கு 17 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றாலே வந்துட்டு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அவர்கள் அந்த தங்களுடைய ஆட்சியை வந்து தக்க வைத்துக் கொள்வார்கள் என எதிர்பார்க்கலாம். மற்ற கட்சிகள் வந்துட்டு மிகுந்த சொற்ப ஒரு எண்ணிக்கையிலே வந்து முன்னிலை வகித்து வரக்கூடிய நிலையில தற்போது ஆளும் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை ஓரிரு மாநில நேரங்களிலே வந்துட்டு முழுமையாக நிறைவு பெற்று அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். பாலவேற்றுவேல். நன்றி ராஜீவ். வடகிழக்கு மாநிலங்கள்ல தற்போது நடைபெற்று வரும் வாக்கு எண்ணிக்கை குறித்தான விவரங்களை தெரிவிச்சிருக்கிறீங்க. சிக்கிம் மாநிலத்தில் யார் முன்னணி அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சிருச்சு. முதலமைச்சர் யார் ஆக போறா அப்படிங்கிற விவரம் கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. அருணாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரையும் ஓப்பனிங்கே 10 தொகுதியோட காங்கிரஸ் வந்து பாஜகவை பொறுத்தவரையும் அன்ன போஸ்டாவே அவங்க வந்து பெற்றுறாங்க. இன்னொரு 50 சீட்டுக்கான ஒரு வாக்கு எண்ணிக்கை பணிகள் தான் நடைபெற்று வருது. அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள முழுமையாக முடிந்துவிடும். இந்த வடகிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரை இந்த ஒரே ஒரு தொகுதியை மட்டும் சொல்றேன், அப்பர் டேங்காங். இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்த வாக்குகள் பாருங்க, 2009 வாக்குகள் இவர் பெற்றிருக்கிறார். அதாவது சிக்கிம் கிராந்தி மோர்ச்சா கட்சியை சேர்ந்தவர். அதே மாதிரி SDF கட்சியை சேர்ந்தவர் 733 வாக்குகள். சென்னையில் உள்ள ஒரு கவுன்சிலர் தொகுதி எந்த அளவுக்கு இருக்குமோ, ஒரு வார்டு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் ஒரு தொகுதி இருக்கிறதுனால இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் யார் வெற்றியாளர்கள், யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வரும். பிரியா மற்றும் பூங்குழலி, நீங்கள் மற்ற செய்திகளை தொடரலாம். நன்றி பாலவேற்றுவேல். இதுகுறித்த கருத்துக்களை வழங்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். சிக்கிமில் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள். ஆளும் கட்சியே முன்னிலையில் இருக்கிறது. பிரேம்சிங் மீண்டும் ஆட்சி அமைக்க இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் இரண்டையும் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு இடம் கூட முன்னிலையில் இல்லை. இன்னும் அந்த மாநிலத்தில் இதுபோன்ற சில மாநிலங்களில் இந்த தேசிய கட்சிகள் காலூன்றவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? கண்டிப்பாக. காரணம் என்னவென்றால், பொதுவாகவே இந்த மாதிரியான மாநிலங்களில் குடும்ப செல்வாக்கு மாநில கட்சிகள் இவற்றின் ஆதிக்கம் வந்து அர்த்தம். உதாரணமாக அருணாச்சல பிரதேசம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அந்த டார்ஜி காண்டு என்று ஒரு பழைய சிஎம், காண்டு ஃபேமிலி என்று சொல்வார்கள், அவர்களது செல்வாக்கு தான். அவரது மகன் தான் இப்போது மீண்டும் சிஎம்மாக வருகிறார். அது போக அவர் ஏற்கனவே இட போஸ்ட் தான் எப்போதுமே. காரணம், அந்த குடும்பத்தின் மிகப்பெரிய செல்வாக்கு நிறைந்த ஒரு பகுதி. அவர்கள் எல்லோருமே வந்து அந்த காலகட்டத்திலே வந்து மன்னர்களாகவும் ராஜாக்களாகவும் இருந்தவர்கள். எனவே அவர்களுக்கான செல்வாக்கு மிக அதிகம். இந்த சில வட இந்திய மாநிலங்களில் கூட நீங்கள் இப்படியான செல்வாக்கை பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து பாரதிய ஜனதா அருணாச்சல பிரதேசத்திலே முதலிலேயே இவர்களோடு ஒரு உறவு வைத்துக் கொண்டு அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் அவர்கள். ஆனால் பாரதிய ஜனதாவிலே அவர்களுக்கான வாய்ப்பு தரப்பட்டது. இந்த இன்னர் லைன் பெர்மிட் என்று சொல்லப்படுகிற மாநிலங்களுக்கு இடையே வந்து நாம் எல்லாம் எந்த மாநிலத்துக்கு கொண்டு போனாலும் போகலாம் வரலாம், ஆனால் வடகிழக்கு மாநிலங்களுக்கு அப்படி போக முடியாது. எனவே இயல்பாக அந்த மத்திய அரசின் செல்வாக்கு என்பது அருணாச்சல பிரதேசத்தில் மிக அதிகம். அதுபோக சீனா ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தின் பல பகுதிகளை தனது என்று சொந்தம் கொண்டாடுவதால் கண்டிப்பாக வந்து டெல்லி என்பது அருணாச்சல பிரதேசத்துக்கு இன்றியமையாத ஒரு அதிகார மையம். எனவே அது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான், இது June 4 தான் ஓட்டுப்பதிவு வாக்கு எண்ணிக்கை நடக்கணும். June 2 வந்து ரெண்டு மாநிலத்திலும் சட்டமன்றத்தோட ஆயுள் காலம் முடியுது. எனவே இன்றைக்கு முன்கூட்டியே சட்டமன்றத்துக்கு மட்டும் வாக்கு எண்ணிக்கை நடந்து அந்த முதலமைச்சர்கள் இன்றைக்கே வந்து பதவியேற்க வேண்டிய ஒரு சட்டபூர்வமான ஒரு நிலை இருக்கிறது. எனவே தான் இன்றைக்கு பிற தொகுதிகளிலே வாக்கு எண்ணிக்கை நடக்காத போது இன்றைக்கு நடக்கிறது. அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ரெண்டு மாநிலத்திலுமே வந்து லோக்சபா வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி தான் நடக்கும். இப்படி ஒரு கொஞ்சம் விசித்திரமான ஒரு நிலை. பொதுவாக இந்த மாநிலங்களில் இப்படித்தான் இருக்கும் என்பதுதான் ஆரம்பத்தில் இருந்தே கணிப்பு. நன்றி சார், இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.